ஹலோ கைஸ், அகைன் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம டிபிஎஸ் பேங்க் வழங்கக்கூடிய பர்சனல் லோனுக்கு எப்படி அப்ளை பண்றது, அதனுடைய எலிஜிபிலிட்டி அண்ட் தேவையான டாக்குமெண்ட்ஸ் இதை பத்தி தான் தெளிவா பார்க்க போறோம். அதே சமயம் இந்த பேங்க்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருக்க அமௌண்ட்டும் 7% பர் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் தர தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. தென் இதுல சீனியர் சிட்டிசனுக்கு 8% பர் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்கும். அதர்வைஸ் இந்த பேங்க்ல பிக்சட் டெபாசிட்ல மினிமம் 7 டேஸ்க்கு கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். பட் நீங்க செலக்ட் பண்ற டென்யூர்க்கு தகுந்த மாதிரி மினிமம் 2.5%ல இருந்து அதிகபட்சமா 8% வரையிலும் உங்களுக்கு ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இந்த பேங்க்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட்டும் ஆன்லைன் ஒருவேளை பண்றீங்க ஓகே கைஸ், இந்த டிபிஎஸ் பேங்க் வழங்கக்கூடிய பர்சனல் லோனுக்கான எலிஜிபிலிட்டின்னு வர ஏஜ் 21 60 வயசுக்குள்ள இருக்க இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். அதர்வைஸ் சேலரிட் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். பட் மந்த்லி சேலரி 25,000 மேல தான் கண்டிப்பா இருக்கணும். மற்றபடி பேசிக்கான டாக்குமெண்ட் டீடைல்ஸ் சப்மிட் பண்ணாலே போதுமானதுதான். ஒருவேளை தேவைப்பட்டா பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ப்ராசஸ் எல்லாம் நீங்க ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எலிஜிபிள் இருக்கும் பட்சத்தில் வித்தின் 3 டேஸ்க்குள்ள அமௌண்ட் அக்கௌண்ட்டுக்கு டிஸ்பர்சல் பண்ணிடுவாங்க. ஓகே, இப்போ எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற டீடைல பார்க்கலாம். ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி அப்ளை நவ் அப்படிங்கிற பாக்ஸ் அகைன் கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கான இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு கீழே உங்களுடைய மெயில் அட்ரஸையும் என்டர் பண்ணிட்டு மந்த்லி இன்கம் கேட்டிருக்காங்க. ஸோ மந்த்லி இன்கம் பொறுத்தவரைக்கும் எபோ 25,000 மேலே கொடுத்துருக்காங்க. கீழே வந்து உங்களுக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது லோன் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாகவே கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் இப்போ தான் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக லோனுக்கு அப்ளை பண்ணுறீங்க, வேற எங்கேயும் லோன் எடுக்கல அப்படின்னா கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக கூட கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய மொத்தமாக எவ்வளோ சொத்து மதிப்பு வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது உங்களுக்கு எவ்வளோ சொத்து மதிப்பு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே கொடுத்துக்கங்க. கீழே வந்து நீங்கள் ஏதாவது ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா, இப்போ ஏர்டெல் மணியோ கூகுள் பேயோ இந்த மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா அது ஒரு ஆக்சஸ்க்காக கேட்குறாங்க. ஸோ அதை என்னவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்க நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போது நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணால் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அதை என்டர் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் போங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பேன் நம்பர் என்னவோ அதை கொடுத்துட்டு கீழே இருக்க நெக்ஸ்ட் பாக்ஸை அகைன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்க நம்பர் கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுடைய ஆதார் நம்பர் இங்கே என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்க பாக்ஸையும் டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போது கன்சென்ட் ரெக்யூர்ட்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து ஐ கன்சென்ட் அப்படிங்கிறத அகைன் கிளிக் பண்ணுங்கள். இப்போது உங்களுடைய ஆதார் கார்டு கூட லிங்க் ஆகிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஜஸ்ட் அந்த ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு அகைன் அடுத்த ஸ்டெப் போங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அட்ரஸ் சரியாக இருக்கான்னு ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துருங்க. தென் இப்போது நீங்கள் லைவில் இருக்க லொக்கேஷனோ ஆதார் கார்டில் இருக்க லொக்கேஷனோ ஒரே லொக்கேஷனாக அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அது ஒருவேளை டிஃபர் ஆகி இருந்தது நீங்கள் வேறு இடத்துல இருக்கீங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை செலக்ட் பண்ண உடனே உங்களுடைய ஹவுசிங் டைப் கேட்டிருப்பாங்க. அதாவது நீங்கள் இருக்கிறது வந்து உங்களுடைய ஓன் ஹவுஸாக இல்லை பேரண்ட் ஹவுஸாக இல்லை ரெண்டுக்கு இருக்கீங்களான்னு. ஸோ அது என்னவோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த லொக்கேஷனில் நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்கீங்களோ அதையும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் அதை என்ன கிராஜுவேட் நீங்கள் முடிச்சிருக்கீங்களோ அதை கொடுத்துருங்க. எம்ப்ளாய்மெண்ட் டைப்பையும் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய மந்த்லி இன்கம் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேயே கொடுத்ததுனால இங்கே டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா அந்த ஒர்க்கில் உங்களுக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. தென் கீழே வந்து ஒர்க் மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுடைய பர்சனல் மெயில் ஐடி போடக்கூடாது. நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்களோ அங்கே ஒரு மெயில் ஐடி இருக்கும் பார்த்தீங்களா, ஜஸ்ட் அந்த மெயில் ஐடியை தான் நீங்கள் வந்து இங்கே என்டர் பண்ணணும். அதர்வைஸ் உங்களுடைய ஒர்க் பிளேஸோட அட்ரஸையும் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிவிட்டு செக் லோன் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத அகைன் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிள் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிளான லோன் அமௌண்ட், அதனுடைய இன்ட்ரெஸ்ட்டு, ப்ராசஸிங் ஃபீஸ் இந்த மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸுமே காட்டுவாங்க. அதெல்லாம் ஓகே அப்படின்னா ஃபர்தராக நீங்கள் வந்து அந்த டாக்குமெண்ட்டெல்லாம் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வித்தின் ஒரு 3 டேஸ்க்குள்ளேயே அமௌண்ட் வந்து அக்கௌண்ட்க்கு டிஸ்பர்சல் பண்ணிடுவாங்க. ஓகே கைஸ், கன்க்ளூஷன் வர இவங்க மோஸ்ட்டாக எபோ 25,000 மேலே சேலரி வாங்குற பர்சனுக்கு தான் இன்ஸ்டண்ட்டாக எலிஜிபிள் தராங்க. அப்படி இல்லைன்னா பெஸ்ட்டாக லோன் வாங்கி ரீபேமெண்ட் பண்ணிட்டு இருக்க பர்சனுக்கு மட்டும்தான் எலிஜிபிள் தராங்க. இந்த கம்ப்ளீட் டீடெயில்ஸ் எல்லாமே உங்களுடைய பேனில் இருந்தே கேதர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ எலிஜிபிள் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்க, பெஸ்ட்டான லோன் ஆஃபர்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அதர்வைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபியூச்சர்ல இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.